சமாஜ்வாதி கட்சியின் நிறுவனர் முலாயம் சிங் யாதவ் காலமானார் அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் எண்பத்தி இரண்டு வயதான முலாயம் சிங் யாதவ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஹரியானா மாநிலத்தின் குருகிராம் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை காலமானார் தற்போது மக்களவை உறுப்பினராக உள்ள முலாயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக மூன்று முறை பதவி வகித்துள்ளார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முலாயம் சிங்கின் மறைவு நாட்டிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று தெரிவித்துள்ளார் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து அவர் செய்த சாதனைகள் அற்புதமானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தும் தலைவராக முலாயம் சிங் இருந்ததாக தெரிவித்துள்ளார் அவசரநிலை காலத்தில் ஜனநாயகத்திற்காக போராடியவர் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது வலிமையான இந்தியாவுக்காக பாடுபட்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சராக இருந்தபோது இருவரும் பல்வேறு விவகாரங்களில் கருத்துக்களில் பரிமாறிக் கொண்டதாகவும் அவரது மறைவு தனக்கு வரியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதேபோல முதலமைச்சர் மு ஸ்டாலினும் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டுக்கு போராடிய தலைவர்களில் ஒருவர் என்று தெரிவித்துள்ளார் ஜனநாயக கொள்கைகள் மீது தீவிர பற்றுக் கொண்டிருந்த அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா்